சித்தூர் முருகேசன். இது அசுரன் வெப்டிவி. அனுபவ ஜோதிடம் .com வெப்சைட்டில் இந்த குரு பெயர்ச்சி பலன்களை போட்டிருக்கணும். இது வந்து பல வேலைகளை இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அது ஆதி உடம்பமாக செய்ய வேண்டிய வேலை. அவசர அடியெல்லாம் வந்து வேலைக்காகாது. பேசிக்கலாக வந்து எனக்கு இந்த கோச்சார பலன், கோச்சார பலன் என்றாலே வந்து என்னடானா, அது ஒரு விதமாக மக்களை வந்து அடிமையாக்குறது. இந்த ஜாதகம் அது ஒரு விதம், ஜாதகப்படி நடக்கக்கூடிய தசா புக்திகள் அதெல்லாம் பரவாயில்ல, லாஜிக்கலாக ஏற்றுக்கலாம். கோச்சார பலன் என்பது ஒருத்தனை எஃபெக்ட் பண்ணுதுன்னா அவன் ஜாதகத்தில் சரக்கே இல்லைன்னு அர்த்தம். நான் வந்து இந்த உதாரணத்தை பலமுறை சொல்லியிருப்பேன். உங்கள் ஜாதகம் தான் வாகனம், அதாவது தசா புக்திகள் தான் அதில் இருக்கக்கூடிய ஃபியூயல். இப்போ வந்து இந்த கோச்சார பலன் என்பதெல்லாம் வந்து என்னடான்னா, ஒரு இடத்துல ரோடு வந்து நெட்டாக இருக்கும், ஒரு இடத்துல டவுன்வர்ட்ஸில் இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல வந்து ரோடு ரிப்பேரில் இருக்கும், டேக் டைவர்ஷன் போட்டிருக்கோம், அப்படித்தான் வந்து பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி வந்து என்னடான்னா, எல்லாருமே இந்த பேங்க்லேருந்து டிராஃப்ட் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி, குரு வந்துருச்சா, இது ஒரு பழக்கமாகவே ஆயிருக்கு நம்ம ஆளுங்களுக்கு. இந்த கோச்சார பலன்களுடைய எஃபெக்டை வந்து இன்னொரு உதாரணம் வழியாக உங்களுக்கு விளக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த செங்கலெல்லாம் இருப்பாங்க, அதில் வந்து BKR SLV அப்படின்னு எழுத்துக்கள் வந்து எம்போஸ் ஆகியிருக்கும், அதான் நம்ம ஜாதகம். இந்த கோச்சாரம்லாம் வந்து என்னடான்னா, அது மேலே படியக்கூடிய தூசு இல்லை அது மேலே அடிக்கக்கூடிய பெயிண்ட்டு இப்படி தான் போகும். அந்த எழுத்து மட்டும் மாறாது, இந்த BKR SLV இருக்கு பாருங்க, அது மட்டும் மாறவே மாறாது. இப்போ நான் வந்து லாஜிக்கலாக ஒரு கேள்வி கேட்கறது, இப்போ குரு தனகாரகன் டிமானிட்டைசேஷன் வந்தது, அப்போ வந்து யாருக்கெல்லாம் குரு அனுகூலமோ அவனுக்கெல்லாம் வந்து பேங்க் மேனேஜர் வீட்டுக்கே வந்து அந்த புது கரன்சியை கொடுத்துருக்கணும் இல்லையா? ஆனால் 12 ராசிக்காரனும் வந்து ஏடிஎம் வாசலில் குடியிருந்தோம். இது வந்து ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி, வந்து நாம் என்னத்தான் சொன்னாலும் இந்த குரு பெயர்ச்சி என்றால் உடனே வந்து என் ராசிக்கு எப்படி இருக்கு, இதை வந்து அவ்வளோ சீக்கிரமாக மாற்ற முடியாது, போக போக அனுபவத்தில் தெரிஞ்சுப்பாங்க. அதனால் வந்து வேறு நிதி இல்லாத குறைக்கு, ஏன்னா நாமளும் ட்ரெண்டில் இருக்கணும்ல, அதனால தான் இந்த குரு பெயர்ச்சி பலன்களை சொல்ல ஆரம்பிக்கிறேன். இது வந்து 12 ராசிக்காரர்களும் கேட்டு தெளிவு பெற வேண்டிய விஷயம். இந்த கிரக பெயர்ச்சி எல்லாம் வந்து 2 கோணத்தில் பார்க்கணும், ஒன்று மைக்ரோ அதாவது அந்தந்த ராசி, இன்னொன்று வந்து மேக்ரோ ஓவராலாக என்ன நடக்கும். இந்த குரு வந்து கன்னியில இருந்து துலாத்துக்கு வர்றார். கன்னி ராசியின் அதிபதி யார்? புதன். புதன் வந்து வியாபாரக்காரர்கள், குரு வந்து பிராமண கிரகம். வந்து ஒரு வைசியனுடைய வீட்டுக்கு ஒரு பிராமணர் சென்றார், அவன் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து அதாவது தட்சிணை சம்பாவனை என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து குறைக்கத்தான் பார்ப்பான். கோடீஸ்வரனாக இருப்பான், சாமியை பார்த்து சொல்லுங்க சாமி, பார்த்து செய்யுங்க சாமி, இப்படி. அப்படியாக குரு என்றால் அரசியல், அரசியல்வாதிகள். இந்த அரசியல்வாதிகள் வந்து இந்த வியாபாரிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருந்திருக்க வேண்டிய காலகட்டம் அந்த கன்னி குரு. இப்போ அவர் வந்து துலாத்துக்கு வர்றார், இதனால் என்ன ஆகும்னா அந்த கார்பரேட்டுகளின் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஓரளவுக்கு குறையும். இது ஒரு பாயிண்ட். அதே போல் இந்த குரு என்பவர் க
கன்னியில் இருந்த காரணத்தால் வந்து இந்த வரி விதிப்பு இதெல்லாம் வந்து புகந்தான் காரணம். அவர் வந்து கன்னியில் உட்காந்துருந்தப்போ தான் அந்த ஜிஎஸ்டியும் வந்தது. அதாவது டிமானிட்டைசேஷன் வந்து வியாபாரியெல்லாம் என்னமா அவஸ்தப்பட்டான்னு நமக்கு தெரியும். இப்போ அடுத்த டார்கெட் துலாத்துக்கு வர்றாரு. துலாத்துக்கு அதிபதி வந்து சுக்கிரன். சுக்கிரன் என்றால் பெண்கள். இந்த துலாமுக்கு அதிபதி சுக்கிரன், இங்கே வர்றது குரு. குரு வந்து தேவகுரு, சுக்கிரன் வந்து அசுரகுரு. அசுரகுருவும் தேவகுருவும் எந்த வகையில் சம்பந்தப்பட்டாலும் சிக்கல் தான். ஒன்றா சேர்ந்தாலும் சரி, பார்த்துக்கிட்டாலும் சரி, அவர் சாரத்தை இவர் வாங்கினாலும் சரி, இவர் சாரத்தை அவர் வாங்கினாலும் சரி, ராசி நவாம்சத்தில் இந்த ராசிகள் மாறினாலும் சரி, அதாவது இங்கே துலாத்தில் இருக்கிற கிரகம் அங்கே போய் மீனத்துலேயோ தனுசுலேயோ உக்காந்தா அது அங்கேயும் சிக்கல் தான். அதே போல் குரு தசையில் சுக்கரபுக்தி, சுக்கர தசையில் குரு புக்தி வந்தாலும் சிக்கல் தான். இந்த குரு கிரகம் என்பது தான் ராசி மாறுவதற்கு இரண்டு மாதங்கள் முன்கூட்டியே பலன் கொடுக்க ஆரம்பித்தோம். சுக்கரன் என்றால் பெண்கள்னு சொன்னேன். இப்போ அந்த முத்தலாக் மேட்ரை பாருங்க. இப்போ எப்பவுமே வந்து ஒரு கிரகம் தன்னுடைய காலம் முழுக்க கெட்டதை செய்ய பொறுமைங்க. அது வந்த உடனே வந்து சீனம் போகிறோம். இப்போ நம்ம மோடி சாப் மாதிரி இப்போ இந்த டெக்ஸ்டைல்ஸ் இதெல்லாம் பார்க்குறோம். அதே போல் இந்த உணவு, உணவுக்கு காரகம் சுக்கிரன். இப்போ வந்து மசால் தோசை எவ்வளோ, அதுக்கு ஜிஎஸ்டி எவ்வளோ, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இங்கே வந்து என்னாகும்னா, இந்த சுக்கிரன் என்பவர் அசுரகுரு. அசுரன் என்றால் என்ன? சுரம், சுரன் என்றால் தேவர்கள். சுரபானம் என்றால் போதை. அமிர்தம் கடைஞ்சா, அத்தை கடைஞ்சா, இத்தை கடைஞ்சாம்பாங்க. அதெல்லாம் வந்து என்னடான்னா போதை சமாச்சாரம். அது கிடைத்தவர்கள் சுரர்கள், அது கிடைக்காதவர்கள் அசுரர்கள். இவங்க மத்தியில் வந்து இந்த டக்கப்பார் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வேதத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பானத்தை எப்படியெல்லாம் தயாரிக்கிறது அப்படின்னு விரிவாக இருக்கும். அதை பறிக்கிறப்ப அது மந்திரம் என்ன, அதை பதப்படுத்தும் போது என்ன மந்திரம், இப்படி போயிட்டுருக்கோம். இது இந்த இதெல்லாமே வந்து அங்கிருந்து வருது கைபர் கணவாய் வழியாக. இப்போ இங்கே உள்ளவெல்லாம் வந்து அசுரன். இப்போ இந்த அசுரகுருவின் வீட்டுக்கு தேவகுரு வரும்போது, இப்போ வந்து நம்ம திராவிடர் கழக மேடைகள் எல்லாம் வந்து பார்ப்பன பணியா கும்பல் அப்படிம்பாங்க. அந்த கூட்டம் இங்கு உள்ள திராவிடர்கள் இவர்கள் வேலை ஆதிக்கம் செலுத்த பார்க்கும். இப்போ வந்து காமெடி பாருங்க, சுக்கிரனும் பிராமண கிரகம்தான், குருவும் பிராமண கிரகம்தான். இந்த குருவானவர் சுக்கிரனுடைய வீட்டில் வந்து உட்கார்றதுனால இது ரெண்டுமே வந்து வெவ்வேறு வைப்ரேஷன் கொண்ட பிளானட்ஸ். குரு என்றால் முன்யோசனை, சிக்கனம், சேமிப்பு, எதிர்கால திட்டங்கள், தெய்வீகம், இப்படியெல்லாம் போகும். சுக்கிரன் என்று சொல்லும்போது வாழ்க்கையை அனுபவிக்கிறது, நல்லா சாப்பிட்றது, தூங்கிறது, கில்மா மேட்ரு, லக்ஸரி, இதெல்லாம் வந்து சுக்கிரன் கிழ வரும். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ரூட்டில் போகணும். இப்போ விஜய் மல்லையா மாதிரி ஆட்கள் முதல்லையே முடிவு பண்ணிக்கிறாங்க, கில்மா தான், ஜல்சா தான், அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த குரு சுக்கிரர்கள் சம்பந்தப்படும் போது மக்களுடைய நிலைமை எப்படா இருக்கும்னா, இந்த எலிக்கு எலி வந்து தரைக்கு இழுக்க, தவளை தண்ணிக்கு இழுக்கம்பாங்க, அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். பொதுவாக குரு என்றால் ஆட்சியாளர்கள்,
இவங்களுடைய மைண்ட் செட்டு கூட வந்து என்னடான்னா, மானியத்தை வெட்டு, 6 ரூபா 1 ரூபா மானியத்தை வெட்டுறதுக்கு பெருசாக ப்ராசஸ் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் வந்து இந்த ஆடம்பர செலவுகள் அதை எல்லாரும் குறைக்க மாட்டாங்க, அப்படி போயிட்டுருக்கோம். இது வந்து மேக்ரோ மேக்ரோ லெவல். குரு என்பவர் கன்னியில் பகை, இங்கே துலாமில் வரும்போது சமம். அதாவது கண்டே இல்லாமல் போகிறத விட 1.5 கண்டு பெட்டர் தானே. அதனால் இதுக்கு மேலே வந்து இந்த பொருளாதார விஷயங்களில் வந்து பெருசாக இடியெல்லாம் தாக்காது அப்படின்னு ஓரளவுக்கு தைரியமாக இருக்கலாம். இப்போ மைக்ரோ லெவலுக்கு வருவோம். இப்போ ஒரு ஆளுக்கு குரு அனுகூலமாக வருது, குரு என்னத்தை பண்ணுவார்? குருன்னா ஹார்ட்டு, இந்த ஹார்ட்டு தான் வந்து பம்பிங் ஸ்டேஷன், இது எல்லா ஏரியாவுக்கும் ரத்தத்தை பாய்ச்சுது. இப்போ ரத்தம் பாய்ச்சப்பட்டால்தான் காரியம் நடக்கும். இப்போ நீங்கள் ஒரு பலுவை தூக்கணும்னா ரத்தம் வந்து அந்த புஜங்கள், மணிக்கட்டு, கைகள் இந்த பகுதிகளுக்கு பாயணும், அப்போ தான் அந்த பலுவை தூக்க முடியும். எல்லா மேட்டருமே அப்படி தான். இப்போ பம்பிங் ஸ்டேஷன் பக்கமாக ஒர்க் ஆகுதுன்னு வைங்க, எல்லா ஏரியாவும் ஜெகஜோதியாக வேலை செய்யும். அதே போல் மூளை, மூளை நல்லா வேலை செய்யும். ஏன்னா பாடியில் வந்து இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸில் மேஜர் போர்ஷன் அது மூளை தான் எடுத்துக்கணும். இப்போ மற்ற பகுதிகளுக்கு வந்து ரத்தம் பாயலைன்னா கொஞ்சம் சமாளிக்கணும், மூளைக்கு ரத்தம் ஏறலைன்னா சொத்துருக்கையில் விழுந்துடும். அதை போல் இந்த குரு என்பவர் கோச்சார ரீதிகள் நல்ல இடத்துக்கு வரும்போது இதயம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும், நினைவு சக்தி, அதே போல் பிளானிங், சேமிப்பு, தொலைதூர சிந்தனை இப்படியெல்லாம் போகும். அதே போல் இந்த குரு காரகங்கள் நன்மை அளிக்கும். குருன்னா கோல்டு, ஃபைனான்ஸு, பாலிட்டிக்ஸு, கோர்ட்டு, ட்ரெஷரிஸ், ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வரும். இதெல்லாம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதே போல் இந்த ஊர் பெரிய மனிதர்கள், சுப்பீரியர்ஸ், இவங்கெல்லாம் குரு காரகம்தான். குரு நல்லா வரும்போது இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இதை வந்து கங்கண பலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திருமணத்துக்கு நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. இந்த கோச்சாரம் என்பதை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஆற்றுல வெள்ளம் வருது அவ்வளோதான், அது நம்ம வீட்டுக்கு வந்து சேருமா சேராதாங்கிறது வந்து நம்ம வீட்டு பைப்லைன் தான் முடிவு பண்ணும். இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து குரு உச்சத்தில் இருக்காருன்னு வைங்க, அவன் வந்து தண்ணி லாரி வச்சுருக்கிற மாதிரி நேராக ஆற்றுக்கு போனோமா, லாரியை ஃபில்லப் பண்ணோமா, கொண்டு வந்தோமா, அப்படி போவோம். இதே வந்து குரு நீச்சமாகி இல்லை அவரோட கேது சேர்ந்து சனி சேர்ந்து இந்த மாதிரி குரு கெட்டு குட்டிச்சவராக போயிருக்காருன்னு வைங்க, அந்த குரு வந்து கோச்சாரத்தில் உச்சமாக வந்தால் கூட வந்து பெரிதாக நன்மைகள் ஏற்படாது. இதை புரிஞ்சுக்கணும். அதே போல் இந்த குரு பலம் என்றால் என்னன்னா வந்து யூ கேன் கீப் அப் த டைம், பங்க்சுவலாக இருக்க முடியும். இப்போ வந்து இந்த பெரிய மனிதர்கள், பெரிய மனிதர்கள் எல்லாம் வந்து என்னென்னா, அவன் ஆரம்பத்தில் வந்து பெரிய பிக்காலியாக இருந்திருப்பான், லக்காடியாக இருந்திருப்பான், அந்த வேறு கதை. ஆனால் வந்து அவன் கொஞ்சம் ஃபைனான்சியலாக சஸ்டெயின் ஆன பிறகு அவனை விட பெரிய மனிதர்களோட அவனுக்கு சம்மந்தம் ஏற்படும். இப்போ அந்த சர்க்கிள் எல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா, டைம் இஸ் மணி, பணங்கிறது நேரம், நேரங்கிறது பணம், நேரத்தை நீங்கள் பணமாக மாற்றலாம். அந்த பாலிசியில் இருக்கிறதுனால வந்து ரொம்ப பங்க்சுவலாக இருப்பானுங்க. இப்போ வந்து ஒரு பையன் அவனுக்கு குரு அனுகூலமாக வந்திருக்காருன்னா ரத்த ஓட்டம்லாம் நல்லா நடக்கும், நினைவாற்றல் இருக்கும். இப்போ நம்ம ஊர் பெரிய மனிதர் வந்து 4 எலெக்ஷனாக தோத்துக்கிட்டு கிடப்பாரு, அந்த அலட்சியன்ற ஆளே இருக்கார். ஆனால் நம்ம பையனுக்கு வந்து அவரை பார்த்தோம், இவர் ஜூரி, உடனே வந்து நிற்க வச்சு ஒரு நமஸ்காரம் அடிக்கிறான். இவருக்கு பொண்ணை கொடுக்கலான்னு நினைக்கிறவன் ஊருக்குள்ளே வந்து இறங்கினது யாரை விசாரிப்பான்,
அந்த பெரிய மனுஷன் தான் விசாரிப்பான். இவன் நேற்று முன்னாள் நேற்று ஒழுங்காக நமஸ்காரம் அடிச்சிருந்தான்னா, ஆ பையன் நல்ல மாதிரி, இந்த மாதிரி இது எல்லாமே இன்டர்லிங்க்டு. குரு அனுகூலமாக வந்தால் இதான் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஆகி ஏதோ காரணங்களால் பிரிந்திருப்பவர்கள் மனதளவில் அபிப்பிராய வேதங்கள் இருப்பவர்கள் இவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும். பக்கத்து ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம், இல்லை சொந்த ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம், இப்படி போயிட்டு. அதே போல் குரு என்பவர் வந்து புத்திரகாரகன். இப்போ வந்து இந்த இன்ஃபெர்டிலிட்டிங்கிறது வந்து பெரிய பிரச்சனையாயிருச்சு. இந்த வீடர்களெல்லாம் வந்து தொடரே வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து திருமணம் நடக்கிறது ஒரு மலை, அதே போல் அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து வாழறது ஒரு மலை. தப்பித்தவறி வாழ்ந்தாலும் அவங்களுக்கு இந்த குழந்தை பிறப்பு ஏற்படுவது என்பது அது ஒரு பெரிய மலையாக போயிட்டு இருக்கு. இந்த குரு அனுகூலமாக வரும்போது அவங்க வந்து அந்த குழந்தை பேருக்கான அவகாசங்கள் வாய்ப்புகள் அதிகரிக்கும். இதான் வந்து குரு தரக்கூடியது. இதில் இந்த குரு வந்து ஒரு வருஷம் இருப்பாருன்னு வைங்க, அந்த ஒரு வருஷத்தை வந்து மூணு பாகமாக பிரிக்கலாம். முதல் பாகத்திலும் இறுதி பாகத்திலும் இந்த குரு பலம் என்பது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. அதை மத்தியில் வரக்கூடிய அந்த 4 மாதம் தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அது ஒரு பாயிண்ட்டு. அதே போல் ஏற்கனவே அவர் ராசி மாறுவதற்கு 2 மாதங்கள் முன்பாகவே பலனை தந்துக்கிட்டு இருப்பார். மாத்தி அதே ரூல் தானே அடுத்த ராசிக்கு போகிறப்போ. இவர் அடுத்த ராசிக்கு போக போகிறாருன்னா 2 மாதம் முன்னாடியே அந்த பலன் குறைய ஆரம்பிச்சிடும். அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது வந்து குருவோட சூரியன் வந்து சேருவார். அது வந்து அஸ்தமனம். அந்த பீரியடில் வந்து அந்த இடத்துல சூரியன் மட்டும் இருக்கிறதாக கருதி பலன் டிரைவ் பண்ணிக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை வந்து 12 ராசியினரும் கேட்டு பயன்பெறுவீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த வீடியோஸில் வந்து வழக்கமாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.